வாசப்படனாருக்கும் என் முதற்கன் நன்றியை தெரிவித்துள்ளேன் இது நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஹைக்கு கவிதலை பற்றி நாம் காண இருக்கிறோம் அருமையான கவிதை இவர் கொடுத்திருக்கிறார் நாம் ஐக்கு கவிதலை பார்ப்பதற்கு முன் ஆசிரியரை பற்றி பாருங்கள் ஒரு சில குறிப்புகள் ஆசிரியர் தமிழகத்தை சேர்ந்தவர் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார் பல்லேலக்கா பல்லேலக்கா என் காதல் சொல்ல ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற பல பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் பட்டாம்பூச்சி விற்பவன் நியூட்டனின் மூன்றாம் விதி கிராமம் நகரம் மாநகரம் ஆனா ஆவண்ணா என்னை சந்திக்க கனவில் வராதே சில்க் சிட்டி பாலகாண்டம் என்கிற பல்வேறு தலைப்புகளில் கவிதை தொகுப்பு கட்டுரை நாவல் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளை நான் முத்துகுமார் படைத்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுரத்தை சேர்ந்த இவர் நான்கு வயதில் தாயை இழந்தவர் சிறு புத்தகங்களை உலகமாக கொண்டவர் தொடக்கத்தில் இயக்குநராக பணியாற்றிய பணியாற்ற விரும்பிய இவர் பாலுமகிராவிடம் நான்கு ஆண்டுகள் உதவி இயக்குனராக பணியாற்றினார் இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் நான் முத்துக்குமாருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணமானது இவருக்கு ஜீவலட்சுமி என்கிற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் என இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் தங்க மின்கள் படத்தில் இடம்பெற்றுள்ள ஆனந்த யாழை மீட்டுகிறாள் என்ற பாடலுக்கும் சைவம் படத்தில் இடம்பெற்றுள்ள அழகே அழகே எல்லாம் அழகே என்கிற பாடலுக்கும் இருமுறை தேசிய விருதை நா முத்துக்குமார் தட்டி சென்றிருக்கின்றார் சிறந்த பாடலட்சைக்கான தமிழக அரசின் விருதையும் இவர் பெற்றதோடு சைமா விருது உட்பட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கான புதிய தலைமுறை சார்பில் இலக்கிய விருதுக்கான சாதனை தமிழ் விருதை நா முத்துக்குமார் அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உடல்நலக் குறைவால் இயற்கை எழுதினார் என்ற வருத்தத்துடன் பாருங்கள் கவிஞரின் நினைவலைகளில் பாருங்கள் யாரும் கவனிக்காததை உணர்ந்த சிறுவன் அழுகையை நிறுத்தினான் யாரும் கவனிக்காததை உணர்ந்த சிறுவன் அழுகை நிறுத்தினான் சிறப்பான ஒரு பார்வை அடுத்தது பாருங்கள் பிரபலமானவர்களின் வீடு வரவேற்புறையில் பரிசு கடிகாரங்கள் எதுவும் ஓடவில்லை பரிசு கடிகாரங்களும் ஓடவில்லை அவர்களும் ஓடவில்லை பிரபலமானவர்களின் வீடு வரவேற்புறையில் பரிசு கடிகாரங்கள் எதுவும் ஓடவில்லை சிறப்பான ஒரு சிந்தனை காற்று பறித்து போட்டது தரையெல்லாம் நட்சத்திரங்கள் வேப்பம் பூக்கள் காற்று பறித்து போட்டது தரையெல்லாம் நட்சத்திரங்கள் வேப்பம் பூக்கள் சிறப்பான ஒரு சிந்தனை சிக்னலுக்கு காத்திருக்கும் கூட்ஸ் ரயிலுக்கு கீழே பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன ஆகா என்ன ஒரு ரசனை பாருங்கள் நான் முத்துக்குமாருக்கு சிக்னலுக்கு காத்திருக்கும் கூடஸ் ரயிலுக்கு கீழே பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே எங்களுக்கே உணவில்லை எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே எங்களுக்கே உணவில்லை ஆகா வறுமையை பாருங்கள் கவிஞன் பார்வையில் அடுத்தது பாருங்கள் அருவியை நான் முத்துக்குமார் பார்வையில் பாருங்கள் வயதான மலைக்கு தாடி நரைத்திருக்கிறது அருவி வயதான மலைக்கு தாடி நரைத்திருக்கிறது அருவி சிறப்பான ஒரு வைக்கோ அடுத்தது பாருங்கள் நண்பன் அடிப்பட்ட லாரியின் நெற்றியில் விநாயகர் துணை நண்பன் அடிப்பட்ட லாரியின் நெற்றியில் விநாயகர் துணை சிறப்பான ஒரு சிந்தனை அடுத்தது பாருங்கள் உடம்பெல்லாம் வளையல்கள் தென்னை மரம் உடம்பெல்லாம் வளையல்கள் தென்னை மரம் தென்னை மரம் பார்த்தால் அது ஒரு வளையமாக தோன்றும் அது பாருங்கள் அது வலைகள் போன கவிஞனுக்கு தோன்றிருக்கிறது உடம்பெல்லாம் வளையல்கள் தென்னை மரம் சிறப்பான ஒரு சிந்தனை நாள்தோறும் இரண்டு முறை நேரம் காட்டும் ஓடாத கடிகாரம் நாள்தோறும் இரண்டு முறை நேரம் காட்டும் ஓடாத கடிகாரம் கூட இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுகிறது என்பதை நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார் இந்த ஒரு சிந்தனையை எல்லா மேடையிலும் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பல்வேறு கவிஞர்கள் பல்வேறு பிரபலமான இதை பயன்படுத்தினால் யார் எழுதினது என்று அவர்கள் கூறுவதில்லை பாருங்கள் கவிஞன் சொல்லியிருக்கிறான் நாள்தோறும் இரண்டு முறை நேரம் காட்டும் ஓடாத கடிகாரம் இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தருந்துள்ளேன் மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும் அருமையான கவிஞரோடும் அருமையான சிந்தனையோடும் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பாரதே இதுவரை நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் தயவுசெய்து கீழே உள்ள சோபடி மணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நன்றி நன்றி நன்றி